சௌந்தர கோக்கிலம் எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் இரண்டு அதிகாரம் எட்டு மதிக்கானா இரவோ மழைக்கானா காணா பயிரோ பகுதி மூன்று பூஞ்சோலையம்மாளது முகம் ஒரு விதமான குழப்பத்தையும் கவலையையும் காட்டியதை நிரம்பவும் சூட்சமத்தில் யூகித்தறிந்து கொண்ட புஷ்பாவதி ஏனம்மா உங்கள் முகம் ஒரு மாதிரியாக இருக்கிறது ஏதாவது விசேஷம் உண்டா என்றாள் பூஞ்சோலையம்மாள் வேறொன்றும் இல்லை நாம் வீட்டில் இருந்தாலும் வெளியில் போனாலும் நாம் குற்றம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் போலீசார் நம்மை மறக்காமல் நமக்கு விசேஷமான மரியாதை காட்டி வருகிறார்கள் அன்றைய தினம் நிச்சயதார்த்த காலத்தில் அவர்கள் நம்மை விட்டு விடுவார்கள் என்று நான் நினைத்தேன் இப்போது நம்முடைய கோக்கிலாம்பாள் பெட்டி வண்டியில் உட்கார்ந்து போனபொழுது ஆணை கவுனி அண்டை போலீஸ் ஜவான் ஒருத்தன் வண்டியை மடக்கி அது தப்பான வழியில் வந்ததென்று சொல்லி வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக எத்தனைத்தானாம் இவர்கள் அவசரமாய் போக வேண்டுமென்று சொன்னதன் மேல் போலீசார் வண்டியோடு கோகிலாம்பாளை அனுப்பிவிட்டு வண்டிக்காரனை ஸ்டேஷனுக்கு அழைத்துக் கொண்டு போய் அவ்விடத்தில் அவனிடம் ஜாமீன் வாங்கி கொண்டு விட்டார்களாம் அவன் வந்து அந்த சங்கதியைத்தான் சொன்னான் என்று நிரம்பவும் துன்பகரமான குரலில் கூறினாள் உடனே புஷ்பாவதி நிரம்ப நன்றாயிருக்கிறது சங்கதி எல்லாம் வேலை பிசகு நாம் யாரையும் நோவதற்கில்லை வண்டிக்காரன் இங்கே வந்துவிட்டானே கோகிலாம்பாளுடன் யார் போனது என்றாள் பூஞ்சோலை அம்மாள் வண்டிக்காரனோடு இன்னொரு ஆளும் இருந்தான் அவன் வண்டியை ஓட்டிக்கொண்டு போனானாம் என்றாள் புஷ்பாவதி கோகிலாம்பாள் இன்று சாயங்காலத்திற்குள் திரும்பி வந்துவிடுமா என்றாள் இல்லை இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் வந்துவிடுவாள் விடுவாள் பூஞ்சோலை அம்மாள் அவ்வாறு அவர்கள் இருவரும் சம்பாஷித்தபடியே இரண்டு மூன்று நாழிகை காலம் இருக்க ஒருத்தி தோன்றி போஜனம் தயாராகிவிட்டது என்றும் அவர்கள் ஸ்நானத்திற்கு வரலாம் என்றும் கூறினாள் அம்மாள் இன்னதென்று அறிய இயலாத ஒருவித அடைந்திருந்தமையால் அவளுக்கு போஜனத்தில் வெப்பம் செல்லவில்லை ஆயினும் தன் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருந்த புஷ்பாவதியை தான் தக்கபடி உபசரித்து காலத்தில் உண்பிக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டு அந்த அம்மாள் புஷ்பாவதியை அழைத்துக் கொண்டு செல்ல இருவரும் தங்களது ஸ்நானம் போஜனம் முதலியவற்றை முடித்துக்கொண்டனர் சவுந்தரவல்லி அதற்கு முன்னரே தனது காரியத்தை கொண்டு போய் படுத்து தூங்குகிறாள் என்று வேலைக்காரிகள் தெரிவித்தனர் ஆதலால் பூஞ்சோலை அம்மாளும் புஷ்பாவதியும் அவள் இன்றியே தமது காரியத்தை நிறைவேற்றிக் கொண்டு பூஞ்சோலை அம்மாளின் விடுதிக்கு போய் சேர்ந்தனர் பகல் பன்னிரண்டு மணி ஆயிற்று அப்பொழுதும் கோக்கிலாம்பாள் வரவில்லை ஒரு மணி இரண்டு மணி மூன்று மணியும் ஆயிற்று புஷ்பாவதி அம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தபொழுது அப்படியே தூக்கத்தில் ஆழ்ந்துவிட்டாள் ஆனால் பூஞ்சோலை அம்மாளுக்கு மாத்திரம் இருக்கையே கொள்ளவில்லை பொழுது ஏறிக்கொண்டே போனது பாம்பின் விஷம் தலைக்கு ஏறுவது போலவே இருந்தது அநேகமாய் கோக்கிலாம்பாள் கண்ணபிரானோடு பேசிவிட்டு அவனுக்காக வக்கீலை அமர்த்துவதற்காகவே போயிருக்க வேண்டுமென்றும் இல்லையாகில் அவ்வளவு அதிகமான காலதாமதம் காலதாமதமாவதற்கு வேறு காரணமில்லை என்றும் அவள் எப்படியும் சீக்கிரம் வந்துவிடுவாள் என்றும் அவள் ஆயிரம் தடவை நினைத்து நினைத்து ஆவலே வடிவாக மாறி நெருப்புத் தனல்களின் மேல் நெற்பவள் போல தத்தளித்திருந்தாள் பிற்பகல் நான்கு மணியும் ஆகிவிட்டது அந்த அம்மாள் தேகம் கட்டில் அடங்காமல் துடிதுடித்து பறக்கிறது மனமோ பதறுகிறது வழியை பார்த்து பார்த்து கண்கள் இரண்டும் போயின காலையில் கூட எவ்வித ஆகாரமும் சாப்பிடாமல் சென்ற கோகிலாம்பாள் பிற்பகல் நான்கு மணி வரையில் பட்டினியாக இருப்பாளே என்ற நினைவும் அவள் வேறு எவ்விடத்திலும் போஜனம் செய்ய வெட்கப்படும் சுபாவம் உடையவளாயிற்றே என்றும் நினைவும் தோன்றி அந்த அம்மாளது மனத்தை புண்படுத்தலாயின கோகிலாம்பாள் வக்கீலிடம் போயிருந்தாலும் அல்லது அவரை அழைத்துக்கொண்டு மாஜிஸ்ட்ரேட்டின் கச்சேரிக்கே போயிருந்தாலும் அந்நேரம் எப்படியும் வீட்டிற்கு திரும்பி வந்திருக்க வேண்டும் ஆதலால் அத்தகைய விபரீதமான காலஹரணம் ஏற்படுவதற்கு எவ்விதமான முகாந்திரம் இருந்திருக்கும் என்பதை எண்ணி எண்ணி பார்த்து எவ்வித முடிவிற்கும் வரமாட்டாதவளாய் கடைசியில் தானே நேரில் புறப்பட்டு கண்ணபிரான் அடைக்கப்பட்டிருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குப் போய் அவளை தேடி பார்க்க வேண்டுமென்று தீர்மானித்துக் கொண்டவளாய் அவள் உடனே வேறொரு வண்டியை ஆயத்தப்படுத்த செய்தாள் அப்போதும் புஷ்பாவதி தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள் அவள் விழித்துக் கொண்டாள் தான் அவசர காரியமாக வெளியில் போயிருப்பதாகவும் சிறிது நேரத்தில் திரும்பி வந்துவிடுவதாகவும் சொல்லி அவளுக்கு தேவையான சௌகரியங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்குமாறு வேலைக்காரர்களிடம் கூறிவிட்டு தன்னோடு கூட வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு சென்றாள் அந்த அம்மாளது உத்தரவின்படி வண்டிக்காரன் முருகேசன் வண்டியை அந்த பேட்டைக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட்டிக்கொண்டு கொண்டு போய் வாசலில் நிறுத்தினான் வேலைக்காரன் வண்டியை விட்டு கீழே இறங்கி ஸ்டேஷன் வாசலிலிருந்த ஒரு போலீஸ் ஜவானுடன் பேசி முதல் நாள் போலீஸ் இன்ஸ்பெக்டரால் தபால் திருட்டு சம்பந்தமாய் கைது செய்யப்பட்டவரான கண்ணபிரான் முதலியாரை எந்த ஸ்டேஷனில் வைத்திருக்கிறார்கள் என்று விசாரிக்க அவன் மேலும் கீழும் பார்த்து சிறிது நேரம் தயங்கி நீ யார் அந்த தகவலை நீ எதற்காக கேட்கிறாய் என்று நிரம்பவும் அமர்த்தலாக வினவினான் வேலைக்காரன் நான் துபாஷ் ராஜரத்னம் முதலியார் வீட்டு வேலையாள் அந்த வீட்டு எஜமானியம்மாள் அதோ வண்டியில் வந்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் கண்ணபிரான் முதலியாருக்கு இவர்களுடைய வீட்டு பெண்ணை கட்டி கொடுப்பதாக இருந்தார்கள் அவர்கள் ஏதோ காரியமாக அவரை பார்க்க வேண்டுமாம் அவர் இருக்கிற இடம் தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் என்று நயந்து கேட்க ஜவான் அந்த திருட்டு சைனா பஜார் வீதியில் நடந்தது ஆகையால் அதற்கு பக்கத்தில் இருக்கும் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனில்தான் அவர் அடைப்பட்டிருக்க வேண்டும் அங்கே போய் விசாரித்து பாருங்கள் என்றார் அதை கேட்டுக்கொண்ட வேலைக்காரன் உடனே வண்டிக்குப் போய் பூஞ்சோலை அம்மாளிடம் அந்த செய்தியை கூற வண்டியை அங்கே ஓட்டும்படி அந்த அம்மாள் உத்தரவிட்டாள் உடனே வண்டி புறப்பட்டு அரை நாழிகை நேரத்தில் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு எதிரில் வந்து நின்றது பூஞ்சோலை அம்மாளும் வேலைக்காரனும் வண்டியை விட்டு கீழே இறங்கி கோக்கிலாம்பாள் ஏறி வந்த பெட்டி வண்டி அங்கு எவ்விடத்திலாயினும் நிறுத்தப்பட்டிருக்கிறதோ என்பதையும் தெரிந்து கொள்ள நினைத்து தமது பார்வையை நாற்புறங்களிலும் செலுத்தி பார்த்தார்கள் எவ்விடத்திலும் வண்டி காணப்படவில்லை கோகிலாம்பாள் அப்போது அவ்விடத்தில் இல்லை என்றும் அவள் காலையில் அவ்விடத்திற்கு வந்து கண்ணபிரானை பார்த்துவிட்டு வேறு எவ்விடத்திற்கோ போயிருக்க என்றும் அவர்கள் நிச்சயித்துக் கொண்டார்கள் ஆயினும் அந்த ஸ்டேஷனிலிருந்த போலீசாரிடத்திலாவது கண்ணபிரான் இடத்திலாவது விசாரித்துப் பார்த்தால் கோகிலாம்பாள் எங்கே போவதாக சொல்லிவிட்டு போனாள் என்ற தகவலை தெரிந்து கொள்ளலாம் என்ற யோசனை தோன்றியது ஆகையால் பூஞ்சோலை அம்மாள் வேலைக்காரனை ஸ்டேஷனிற்குள் அனுப்பினாள் அவன் தாழ்வாரத்தில் ஏறி நின்று கொண்டு சைகை செய்ய உட்புறத்தில் நின்ற ஒரு ஜவான் வெளியில் வந்து என்ன விசேஷம் என்று வினவினான் உடனே வேலைக்காரன் தாங்கள் கோரி வந்த காரியம் இன்னது என்பதை சுருக்கமாக எடுத்துரைத்தான் அதை கேட்ட போலீஸ் ஜவான் தபால் திருட்டு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட மனிதனை இன்று காலையிலேயே சப்ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டார்களே அவன் இப்போது இங்கே இல்லையே என்றான் வேலைக்காரன் மிகுந்த பிரமிப்பும் திகைப்பும் மனக்குழப்பமும் அடைந்தவனாய் சிறிது நேரம் தயங்கி நின்றபின் மறுபடி பேசத் தொடங்கினான் அவரை சப்ஜெயிலுக்கு அழைத்துப் போனபோது காலையில் எத்தனை மணி இருக்கலாம் என்றான் அதற்கு ஜவான் காலையில் ஏழரை அல்லது எட்டு மணி இருக்கும் நீ ஏன் இந்த தகவலை கேட்கிறாய் என்றான் அதற்கு வேலைக்காரன் இங்கே வந்து அவரை பார்ப்பதற்காக துபாஷ் ராஜரத்னம் முதலியார் வீட்டிலிருந்து ஓர் அம்மாள் வந்தார்கள் அந்த அம்மாள் இந்நேரம் வரையில் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை அந்த அம்மாளை தேடிக்கொடுதான் நாங்கள் வந்தோம் நீங்கள் சொல்வதை பார்த்தால் அந்த அம்மாள் இங்கே வருவதற்கு முன்னதாகவே கண்ணபிரான் முதலியார் இவ்விடத்தை விட்டு போயிருப்பாற்போல தோன்றுகிறதே என்றான் அந்த அம்மாள் எத்தனை மணிக்கு புறப்பட்டு வந்தார்கள் என்று கேட்டான் ஜவான் அதற்கு வேலைக்காரன் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்ட போது காலை சுமார் எட்டு மணி இருக்கலாம் அங்கே இருந்து இவ்வளவு தூரம் வர ஓர் அரை மணி நேரமாவது பிடித்திருக்கும் இவர் சரியாக எட்டு மணிக்கு முன்னதாகவே போயிருந்தால் அதற்கு பிறகுதான் அவர்கள் இங்கே வந்திருப்பார்கள் ஒருவேளை அவர்கள் இங்கே வந்து விசாரித்து அவர் சப்ஜெயிலுக்கு போய்விட்டார் என்பதை தெரிந்து கொண்டு புறப்பட்டு சப்ஜெயிலுக்குப் போயிருப்பார்களோ எனவோ என்றான் ஜவான் சிறிது நேரம் யோசனை செய்தபின் நான் காலையிலிருந்து பகல் ஒரு மணி வரையில் இங்கே இருந்தேன் பிறகு வீட்டிற்கு போய் சாப்பிட்டு விட்டு இரண்டு மணிக்கு வந்தேன் அது முதல் இங்கேதான் நான் இருக்கிறேன் இங்கே காலையிலிருந்து பெண் பிள்ளை யாரும் வரவே இல்லை நீ குறிக்கிற அம்மாள் தனியாக வந்தார்களா அவர்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும் என்றான் அதற்கு வேலைக்காரன் அந்த அம்மாளுக்கு வயசு பதினாறு அல்லது பதினேழு தான் இருக்கும் அவர்கள் பெட்டி வண்டியில் வந்தார்கள் அவர்களோடு வண்டிக்காரன் ஒருவனும் இன்னொரு ஆளும் வந்தார்கள் என்றான் அதற்கு ஜவான் இன்று காலை முதல் இதுவரையில் பெட்டி வண்டியில் யாரும் இங்கே வரவில்லை அதுவும் இல்லாமல் நீ குறிக்கிறபடி எவ்வன பிராயமுள்ள அம்மாள் யாரும் இங்கே வந்ததாகவே எனக்கு ஞாபகமில்லை இங்கே இந்த கண்ணபிரான் முதலியாரை யாரை சப்ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டார்கள் என்ற செய்தியை அவர்கள் நடுவழியிலேயே யாராவது போலீஸ்காரரிடம் தெரிந்து கொண்டு ஒருவேளை சப்ஜெயிலுக்கு போயிருக்கலாம் நீங்கள் நேராக சப்ஜெயிலுக்கு போய் விசாரித்து பாருங்கள் அங்கே உள்ளவர்கள் ஏதாவது தகவல் கொடுப்பார்கள் என்றான் அதற்கு வேலைக்காரன் இன்று காலையில் கண்ணபிரான் முதலியார் ஒரு ஆளிடம் ஒரு கடிதம் கொடுத்து அதை எங்களுக்கு அனுப்பினார் தமக்கு வக்கீல் வைக்கும் விஷயமாக நேரில் பேச வேண்டுமென்றும் இங்கே உள்ள அதிகாரி தம் விஷயத்தில் அபிமானம் வைத்திருக்கிறார் என்றும் அந்த அம்மாள் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாரே ஏது அவரை இவ்வளவு சீக்கிரமாக சப்ஜெயிலுக்கு அனுப்பியது என்றான் ஜவான் மிகுந்த வியப்படைந்து ஆ அப்படியா இங்கே அடைப்பட்டிருந்த முதலியாரா அப்படி கடிதம் எழுதி அனுப்பினார் இது நிச்சயமான சங்கதிதானா கடிதத்தின் எழுத்து அவருடைய எழுத்துதான் என்று நீங்கள் சந்தேகமரத் தெரிந்து கொண்டீர்களா என்றான் ஆம் அது அவருடைய கைப்பட எழுதப்பட்ட கடிதம்தான் அம்மாதிரி எழுதக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை என்றான் வேலைக்காரன் சரி அப்படியானால் அவரே கடிதம் எழுதி ஆறிடத்திலாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம் இந்த ஸ்டேஷனுக்கு எஜமானரான சப் இன்ஸ்பெக்டருடைய அனுமதியின் மேல் அவர் அப்படி செய்திருக்கலாம் நாங்கள் யாராவது ஒருவரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் இவ்விடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது சட்டம் அதுவும் மன்றி அவரை காலையிலேயே சப்ஜெயிலுக்கு அனுப்பும்படி பெரிய இன்ஸ்பெக்டருடைய கண்டிப்பான உத்தரவு வந்ததாகவும் கேள்வியுற்றேன் அதனால் அவரை உடனே சப்ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டார்கள் போலிருக்கிறது என்று ஜவான் கூறினான் ஓகோ அப்படியா சங்கதி ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஓர் உதவி செய்கிறீர்களா நீங்கள் சொல்வதிலிருந்து ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் அந்த முதலியார் விஷயத்தில் அபிமானம் காட்டியவர் என நினைக்க வேண்டியிருக்கிறது புரசைப்பாக்கம் துபாஷ் ராஜரத்தின முதலியாருடைய வீட்டு பெரிய அம்மாள் வந்திருப்பதாக அவரிடம் சொல்லுங்கள் நாங்கள் அவரிடம் பேசி உண்மையான தகவலை தெரிந்து கொண்டு போகிறோம் என்று வேலைக்காரன் நயமாகவும் பணிவாகவும் கூறினான் அதற்கு ஜவான் இன்ஸ்பெக்டர் இப்போது இங்கே இல்லை அவர் ஏதோ அவசர காரியமாக வெளியில் போயிருக்கிறார் அவர் திரும்பி வந்தால் கூட நீங்கள் இதைப் பற்றிக் கேட்டால் அவர் எவ்விதமான தகவலும் கொடுக்க மாட்டார் கண்ணபிரான் முதலியார் இங்கே இருந்த காலத்தில் அவரை பார்த்த சப் இன்ஸ்பெக்டருக்கு அவருடைய விஷயத்தில் இரக்கம் உண்டாகியிருக்கலாம் அதனால் அவர் ரகசியத்தில் ஏதாவது உதவி செய்திருக்கலாம் அவர் இப்போது எங்கள் வசத்தில் இல்லை இனி அவருக்கும் எங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை ஆகையால் சப் இன்ஸ்பெக்டர் தமக்கும் அவருக்கும் எவ்விதமான பரிச்சயமும் இருந்ததாகவும் தாம் உதவி செய்ததாகவும் காட்டிக்கொள்ளவே மாட்டார் அவர் எப்பொழுதும் மாவிலும் படாமல் மாங்காயிலும் படாமல் பேசும் தந்திர சுபாவம் உடையவர் ஆகையால் அவர் தமக்கு எந்த விஷயமும் தெரியாதென்றே சொல்லிவிடுவார் அவரை கண்டு கேட்பதில் உங்களுக்கு எள்ள அளவும் அனுகூலம் ஏற்படவே போகிறதில்லை அவருக்காக நீங்கள் இங்கே காத்திருக்கும் நேரத்தில் ஜெயிலுக்குப் போய் விசாரித்தால் உங்களுக்கு சரியான சங்கதி தெரிந்து போகும் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு நேராக சப்ஜெயிலுக்கு போங்கள் என்றான் அதை கேட்ட வேலைக்காரன் சிறிது நேரம் எண்ணமிட்டு தயங்கி நின்றபின் அப்படியானால் நாங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்காக காத்திருப்பதில் எவ்வித அனுகூலம் என்றா சொல்கிறீர்கள் என்றான் அதற்கு ஜவான் ஆமப்பா நான் மலையாள பாஷையிலா சொல்கிறேன் தமிழில்தானே சொல்கிறேன் ஒரு தரம் சொன்னாலும் அதே சங்கதிதான் ஆயிரம் தரம் பண்ணி பண்ணி பேசினாலும் அதே சங்கதிதான் நான் சொல்லக்கூடிய தகவலை நான் தான் ஒரேடியாக சொல்லிவிட்டேனே மறுபடியும் திருப்பி திருப்பி அதையே நீ கேட்கிறாயே நான் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து ஒருவேளை அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்தாலும் வருவார் அப்புறம் அவர் என்மேல் ஏதாவது சந்தேகம் கொண்டாலும் கொள்வார் நீ தயவு செய்து வெளியில் அப்பா இந்த போலீஸ் உத்தியோகம் கத்தி முனையோடு விளையாடுவது போன்றது நீ போ அப்பா உனக்கு புண்ணியம் உண்டு என்று நயமாகவும் கண்டிப்பாகவும் கூறினான் அதை கேட்ட வேலைக்காரன் ஒருவாறு கிளேசமடைந்தான் அந்த ஜவான் தன்னிடம் அவ்வளவு தரம் தாராளமாக பேசியதை குறித்து மிகுந்த நன்றி விசுவாசம் அவனது மனத்தில் உதித்தது அவன் அதை தனது முக இழக்கத்தால் வெளிப்படுத்திய வண்ணம் நிரம்பவும் பணிவாகவும் பட்சமாகவும் பேசத் தொடங்கினான் ஐயா நீங்கள் இவ்வளவு தூரம் சங்கதி தெரிவித்ததே பெரிய காரியம் இனி நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவில்லை நமஸ்காரம் ஐயா நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி நிரம்பவும் பணிவாகவும் நன்றி அறிதலோடும் அவனுக்கு ஒரு கும்பிடு போட்டவுடன் அவ்விடத்தை விட்டு நடந்து ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்தான் அவன் எவ்விதமான செய்தியை கொண்டு வருவானோ என்று கட்டில் அடங்கா ஆவலும் மனக்குழப்பமும் அடைந்து தத்தளித்த வண்ணம் பெட்டி வண்டியினது மறைவில் நின்று கொண்டிருந்த பூஞ்சோலையம்மாள் ஸ்டேஷனுக்குள்ளிருந்து வந்த வேலைக்காரனது முகம் வாட்டத்தையும் ஏமாற்றத்தையும் தோற்றுவித்ததை உணர்ந்து கொண்டாள் உடனே அந்த அம்மாளது மனவேதனையும் தவிப்பும் முன்னிலும் பன்மடகு அதிகரித்தன மிகுந்த ஆவலும் பதை பதைப்பும் கொண்டு அந்த அம்மாள் எதிர்கொண்டு சிறிது தூரம் சென்று என்ன அப்பா குழந்தை எங்கே போயிருக்கிறதாம் என்று வினவினாள் உடனே வேலைக்காரன் தனக்கும் போலீஸ் ஜவானுக்கும் நடந்த சம்பாஷணை முழுவதையும் ஆதியோடு அந்தமாய் அப்படியே கூறவே அதை கேட்ட பூஞ்சோலை அம்மாள் மிகுந்த கலவரமும் நடுக்கமும் அடைந்தாள் எக்காரணம் கொண்டும் கோக்கிலாம்பாள் காலையிலிருந்து அவ்வளவு நேரம் வரையில் வீட்டிற்கு திரும்பி வராமலிருக்க ஏதுவில்லை என்ற எண்ணம் அந்த அம்மாளினது மனத்தில் தெளிவாகப்பட்டது ஆனாலும் எதற்கும் தாம் உடனே சப்ஜெயிலுக்குப் போய் கண்ணபிரானைக் கண்டு அவனுடன் பேசி உண்மையான வரலாற்றை அறிந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை செய்து கொண்டவளாய் உடனே ஏறி வண்டிக்குள் உட்கார்ந்து கொண்டு சப்ஜெயிலுக்கு ஓட்டும்படி உத்தரவிட்டாள் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி